பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலவேளையிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். கடந்த நாட்டெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்து அவருடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து வைத்திருக்கிற கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். பார்பரா ஸ்ட்ரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை, அது மியூசிக் பேர்டு என்று அழைக்கப்படுகிறது. அந்த பறவையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது ஒரு அழகான பறவை, இனிமையாக பாடக்கூடியது. அந்த பறவையை குறித்து ஒரு முக்கியமான சம்பவம் என்னவென்று சொன்னால், அது தன்னுடைய வேலையை ஒரு நாளும் விடுகிறதில்லை. அது பல முயற்சிகளை செய்து நிறைய பொருட்கள் எல்லாம் சேகரித்து அந்த கூட்டை அழகாக என்ன செய்யுமா, அது கட்டுமா. நிறைய நேரங்களில் அதை கட்டி முடிக்கிற நேரங்கள், கட்டி முடித்து அதில் முட்டையிட்டு குஞ்சுகள் பொறித்து அவைகளை வளர்க்க வேண்டும். அவைகள் அநேக நேரங்களிலே அந்த முட்டையிடுகிற அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது ஏதோ ஒரு மிருகமோ இயற்கையோ மனிதனோ அந்த கூட்டை என்ன செய்ய விடுகிறது, கலைத்து விடுகிறதை நிறைய தடவை அந்த பறவை அனுபவித்திருக்கிறது. ஆனாலும் அது நிறுத்துகிறது இல்லை. மிருகம் வந்து ஒருவேளை பீத்து போட்டாலும் திரும்ப முதல்ல இருந்து போய் பொருட்களை தேடி வாழ்க்கையில் என்ன செய்கிறது, அந்த கூட்டை அது கட்டுகிறது வழக்கமா. சில நேரங்களிலே அழகான முட்டைகளை அதில் விட்ட பின்பும் அந்த கூடு கலைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பறவை அஞ்சுகிறது இல்லை. அந்த முட்டைகளை பத்திரமாக இன்னொரு இடத்தில் வைத்து விட்டு எவ்வளவு வேகமாக மறுபடியும் கூட்டை கட்ட முடியுமோ அது என்ன செய்யுமா, கூட்டை கட்டி அந்த முட்டைகளை வைத்து அதை அந்த குஞ்சுகளை பொறித்து அந்த குஞ்சுகளை வளர வைக்கிறது அதனுடைய வேலையாக என்ன செய்கிறது காணப்படுகிறது. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது போதும் கர்த்தாவே, எனாஃப் காட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ வென்எவர் யூ சே எனாஃப் ஆர் ஃபீல் எனாஃப், யூ ரிமெம்பர் திஸ் மியூசிக் பேர்ட். போதும் ஆண்டவரே, என்னால் தாங்க முடியவில்லை என்று நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த பறவை நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு சோர்வுகள், கஷ்டங்கள், உடைக்கப்படுதல்கள், நாசங்கள் வந்தாலும் அவைகள் கவலைப்படவில்லை. திரும்பவும் முதலிருந்து கொஞ்சமும் சோர்ந்து போடாமல் அதற்கு அது பாட்டு பாடிக்கொண்டே போய் என்ன செய்யுமா, அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வைக்கும். ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்லுகிறார், நான் ஆசையாக, பிலிப்பியர் 2:3 வாசிக்கிறோம், நான் ஆசையாக கிறிஸ்துவை நான் பின்பற்றி போகிறேன். நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்த பொருளுக்காய் இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அந்த கான்டெக்ஸ்ட் அவர் சொல்லிட்டு வரும்போது வருகிறார், நான் ஆசையாக கிறிஸ்துவை தொடர்கிறேன். ரோமர் 8:3 வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார். அவருடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக, ஊழியம் ரொம்ப வளர்ச்சியாக, பிரச்சனை இல்லாமல் போய்கொண்டிருந்தது என்பது அல்ல. அவருக்கு பட்டணந்தோறும் அடிகள் இருந்தது, பாடுகள் இருந்தது, கஷ்டம் இருந்தது, அவமானம் இருந்தது, கள்ள சகோதரர்களால் வந்த நிந்தை இருந்தது, பொருளாதார நெருக்கடிகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது, சொந்த யூதர்களால் காட்டி கொடுக்கப்படுதல் இருந்தது, விசாரணைக்கு முன்பு நிறுத்தப்பட்டது இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் மத்தியில் அவர் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை ஆசையாக நான் பின்பற்றி போகிறேன், அவர் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி. அருமையான தேவனை பிள்ளைகளே, ஒருவேளை இந்த அக்டோபர் மாதத்திலே கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் நம்முடைய திருச்சபைக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தார், நானே கர்த்தர். எத்தனையோ வாக்கு தத்துவங்களை என் வாழ்க்கையில் நான் பெற்றிருக்கிறோம், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லையே என்று உள்ள சோர்ந்து போயிருக்கலாம். வியாதி நிமித்தமாக, பொருளாதார கஷ்டங்கள் நிமித்தமாக, சில பிரச்சனைகள் நிமித்தமாக, மனிதர்கள் நிமித்தமாக, எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்காததினால், திருமண தடைகளினால் உங்கள் உள்ளங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மியூசிக் பேர்டை போல திரும்பவும் பாடலை பாடிக்கொண்டு கர்த்தரை துதித்து கொண்டே என் வேலையை நான் முதல்லிருந்து செய்வேன், என் கூட்டை கலைத்தாலும் அல்லது என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சிதைப்பதற்கு பிசாசு முயற்சி பண்ணாலும் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், நான் ஆசையாக அவரை தொடர்கிறேன் என்கிற சிந்தையோடு கூட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் போகும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அநேகருக்கு பிரயோஜனமாக ஆண்டவர் மாற்றி தருவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே கர்த்தரை இருக பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு பறவையே தன் கூட்டை திரும்ப திரும்ப கட்டுறதுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை, நித்தியத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற நம்முடைய ஆண்டவரை நம்பி நம்முடைய வாழ்க்கை என்கிற கூட்டை திரும்ப திரும்ப கட்டுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். கண்ணில் முடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. ஒருவேளை பலவீனத்தோடு, சோர்வுகளோடு, வாழ்க்கையில் பிரச்சனை அதிகமாக சிந்தித்து, ஏன் எனக்கு இந்த நெருக்கடிகள், இந்த வேதனைகள், அல்லது எனக்கு மட்டும் ஏன் என்கிற சிந்தனைகள், போதும் கர்த்தாவே என்று சொல்லி யோசிக்கிற சூழ்நிலைகள் யாருடைய வாழ்க்கையில் அது காணப்படும் என்று சொன்னால், இந்த பறவையை நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த பறவை போல் நாங்கள் பாடிக்கொண்டு உங்களுடைய சத்தியத்தை ஆண்டவரை நாங்கள் நம்பிக்கொண்டு எங்களுக்கு நித்தியத்தை வாக்கு பண்ண உண்மை பற்றி கொண்டு எங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து போவதற்கு கர்த்தனை உதவி செய்ய முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆளுகை, தேவ வழி நடத்துதல் எப்பொழுதும் எங்களோடு கூட தங்கியிருப்பதாக. நீர் ஒருவரே மகிமைப்படும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹவ் எ பிளஸ்டே. காட் பிளஸ் யூ.